மதுரை குயின்மீரா பள்ளியில் சர்வதேச செஸ் போட்டி பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரையில் கோஷடை பகுதியில் அமைந்துள்ள குயின்மீரா சர்வதேச பள்ளியில் மதுரை மாவட்ட செஸ் சர்க்கிள் தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் சார்பில் 2023 சர்வதேச தரவரிசை சதுரங்கம் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் யுஎஸ்ஏவை சேர்ந்த வீரர்கள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 300 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் பள்ளியின் தாளாளர் சந்திரன் தலைமையிலும் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் அபிநாத் சந்திரன் மற்றும் பள்ளியின் கல்வி இயக்குநர் சுஜாதா குப்தன் முன்னிலையிலும் மதுரை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் சிவபிரசாத் மற்றும் மாவட்ட செஸ் சர்க்கிள் புரவலர் தீபன் சக்கரவர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் இடத்தை வென்ற கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அபூர்வ் காம்பினே மற்றும் யுவனேஷ், மதுரையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மற்றும் முகமது தாரிக் ஆகியோருக்கு முறையே 50,000 ரூபாய் மற்றும் 40,000 ரூபாய், 15,000 ரூபாய் ஆகியவற்றுக்கான காசோலைகள் கோப்பைகள் வழங்கப்பட்டது. பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசிய குயின்மீரா பள்ளியின் நிர்வாக இயக்குநர் அபிநாத் சந்திரன், சதுரங்கம் விளையாடுவதற்கு பொறுமை மிக அவசியம். இந்த விளையாட்டுப் போட்டிக்கு வயது வரம்பு இல்லை. 6 குழந்தை முதல் 60 முதியவர் வரை ஒரே தளத்தில் விளையாடுவதை பார்த்தது மிக்க மகிழ்ச்சியை தந்தது என்றார். நிறைவு விழாவில் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் மதுரை மாவட்ட செஸ் சர்க்கிள் செயலாளர் உமா மகேஸ்வரன், கௌரவ உறுப்பினர் பிரகதீஷ் மற்றும் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.